ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு மே மாசத்துக்கான ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட புக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீடெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் மாசம் புக் பண்றதுக்கான அந்த ஒரு சேவா டிக்கெட்டை தான் என்னால் புக் பண்ண முடியாம நான் மே மாசத்துக்கு இப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் மாசத்துல வந்த லாகின் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து இந்த மாதம் வரலங்க ஸோ வெப்சைட் வந்து ஈஸியாவே லாகின் ஆயிடுச்சு பத்து மணிக்கு நம்ம லாகின் பண்ணப்போ கூட டைரெக்டாக லாகின் பேஜுக்கு போயிட்டு ஈஸியாக வந்து புக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது மேபி வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது நல்லாவே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோட அப்டேட் என்ன அப்படின்னா டிக்கெட் கவுண்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னா ஐநூறுவா தரிசனம் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் வந்து கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணியிருந்தா இரநூறு டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க மற்ற சேவாக்களுக்கு நூறு டிக்கெட் மட்டும்தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ அதனால யாராவது ஜூன் மாசத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இப்பவே சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து நேத்தே ஏப்ரல் மாசத்தோட சேவா எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது இன்னைக்கு காலையில செக் பண்ணும்போது ஏப்ரல் மாசத்துல எந்த டேட்டுக்குமே எந்த சேவாவுமே அவைலபிள் இல்லை நிறைய பேர் ரிசீவ் பண்ணி வச்சுட்டு காலையில ஈஸியாக வந்து தர்ஷன் மட்டும் அவைல் பண்ணிக்கிட்டாங்க சப்போஸ் எனக்கு ஜூன் மாசம் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இப்பவே போயிட்டு சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தான் மேக்ஸிமம் நீங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினாலு பேர் வரைக்கும் கூட பண்ண முடியும் ஒரே ஐடியில நீங்க எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுவும் இல்லாம சேம் டேல நீங்க ஸ்லாட் வந்து முன்னப்பின்ன இருந்தா கூட ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா எல்லாருமே சேர்ந்து போய்க்கலாம் அது வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம் சோ இந்த மாதிரி நாங்க வர்ச்சுவல் தான் புக் பண்ணோம் சோ சேவா டைமிங் எங்களுக்கு சேமா கிடைக்கல வேற வேற டைம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் டே அப்படின்னா கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க இப்போ மே மாசத்திலேயே வந்து பாருங்க சேவா டிக்கெட்டே நமக்கு நிறைய டேட்ஸ் வந்து நிறைய சேவால நிறைய டேட்ஸ் வந்து முடிஞ்சுது ஆர்ஜித பிரம்மோற்சவம்னா சேவாவே வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் முடிஞ்சுது ஸோ இதுல தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் டிக்கெட் வந்து கம்மியாக தான் இருக்கு ஸோ யாருக்காவது மே மாசத்துக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணுங்க எந்த ஸ்லாட்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து அதிகமா இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வெப்சைட் வந்து நார்மலா தான் இருக்கு ஓகேங்களா சோ சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு மட்டும் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேவாவுக்கும் தர்ஷன் அவைலபிலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ இதுல சேவாவை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிளிக் ஏர் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்கள்ல நமக்கு டிக்கெட் இருக்கு எவ்வளவு கவுண்டிங் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சோ ஏப்ரல் மாசத்தை கம்பேர் பண்ணும் போது இன்னைக்கு வந்து வெப்சைடும் ஒண்ணு எரர் ஆகல அதே சமயத்துல டிக்கெட்டும் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வர்ச்சுவல் சேவா அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ ரூபாய் டிக்கெட் கிடைக்காதவங்களோட அடுத்த டார்கெட் வந்து இந்த ஐநூறு ரூபாய் டிக்கெட்டா தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு டிக்கெட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகும் இவ்வளவு நேரம்லாம் ஓபன்ல இருக்காது ஸோ பத்து மணிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா லாஸ்ட் டைம் வந்து சர்வர் எரர் வந்தது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி எல்லாம் ஆகும்போது எல்லா டேட்டுமே கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிருச்சு ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி லாகின் ப்ராப்ளம் ஆகல ஒரு சிலருக்கு லாகின் ஆனவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்போ வந்து நமக்கு என்னன்னா முந்நூறுவா தரிசன டிக்கெட் மொதல் நாள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க குவார்ட்டர் ரொம்ப கம்மியா இருந்தனால நிறைய பேத்துக்கு டிக்கெட் கிடைக்கல நிறைய பேத்துக்கு பேமெண்ட் ஏறாரு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்தனால என்னாச்சு அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா ஸோ நாளைக்கு தான் நமக்கு ரூபாய் தரிசனம் டிக்கெட்டே ஓப்பன் ஆக போகுது ஸோ அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனே வந்து கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் டிக்கெட் ஆப்ஷன் கிடையாது ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கனோ திவ்ய தர்ஷன டோக்கனோ இல்ல டைரக்ட் தர்ஷனோ இந்த மாதிரி தான் நம்ம போற மாதிரி இருக்கும் ஜூன் மாசத்துக்கும் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா மேக்கு முன்னூறு ரூபாயில ஜூனுக்கு வந்து ஏன்னா ரெண்டுமே ஒரேதான் வந்து முன்னூறு ரூபாயில ஓப்பன் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு சில டைம் புக்கிங்ஸ் கிடைக்கிறதுல கஷ்டமா இருக்கும் ஐடி ப்ரூஃப் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களும் கஷ்டமா இருக்கும் அதனால இப்பவே மே மாசத்துல ஏதாவது ஒரு டேட்டு சேவா புக் பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு ஜூன் இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஓபன் ஆகும் போது ஜஸ்ட் சேவா மட்டும் நீங்க வந்து புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ரீசெண்டா கொடுத்த வீடியோவில் கூட எப்படி தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க மே மாசம் ஜூன் மாசத்துக்கு பிளான் பண்ணி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குமே கல்யாண உற்சவ சேவானா ரெண்டு பேர்த்துக்கு மேக்சிமம் பண்ணனும் ஆயிரம் ரூபாய் வரும் அதுல வந்து ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கு இரநூறு டிக்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்லாட்டுக்கு இரநூறு டிக்கெட் இதுவே வந்து மற்ற தர்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா மற்ற சேவாலாம் ஸோ அதுல வர்ற தர்ஷனுக்கு ஒரு ஸ்லாட்டுக்கு நூறு டிக்கெட் தான் ஸோ ரொம்ப ரொம்ப கவுண்டிங் வந்து கம்மி தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க சப்போஸ் நான் புக் பண்ணிட்டேன் எனக்கு அந்த டேல கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு நீங்க வந்து ஒன் இயர்க்குள்ள எப்ப வேணாலும் நீங்க வந்து திரும்ப டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் ஓப்பன் ஆகுதுங்க தேவைப்படுறவங்க இன்னைக்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ போன்ல வந்து எப்படி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கிறது அண்ட் சிஸ்டமாக தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு டிப்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஓப்பன் அப்படின்னா ஒரு ஒன்பது ஐம்பத்தஞ்சு பத்து மணிக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ட் டைம் வரும்போது டேபர் ரெஃப்ரெஷ் கூட வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த டைம் வந்து வெப்சைட் எடுத்ததுமே நமக்கு லாகின் ஆப்ஷன் வந்து கேட்கும் லாகின் பண்ணோன்னா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புக்கிங் பேஜே நம்ம வந்து போக முடியும் அதுக்கப்புறமா இந்த புக்கிங் ஓப்பன் ஆகிற டைம்ல ஃபேக்கான வெப்சைட்ஸும் வந்து இருக்குங்க ஸோ அதனால நீங்க வெப்சைட் கரெக்டாக செக் பண்ணி புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது திருப்பதி பாலாஜி டாட்இன் சொல்லியிருக்கோம் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் அஃபிஷியலான வெப்சைடு ஸோ ஃபேக்கான வெப்சைட்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு டிக்கெட் வரல அந்த மாதிரி இரெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க முன்னூறு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆப்லையும் ட்ரை பண்ணுங்க அஃபீஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜை நமக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ டிடிடின்னு போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் கீழே ஆந்திர ஆந்திரப்பிரதேஷன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஏபிசி எவான்னு சொல்லிட்டு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம போயிட்டு முந்நூறுவா டிக்கெட் எல்லாம் இதில் தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே லாகின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போய் முந்நூறுபா புக் பண்ணுற மாதிரி இருக்கும் புக்கிங்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு திருமலையில் கூட்டம் நார்மலாக தாங்க இருக்கு தரிசனமும் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் தர்ஷன் போன எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க முந்நூறுவா டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழ் திருப்பதி மேல் திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுது ஸோ எல்லாருமே செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் நமக்கு வந்து மேக்கும் ஜூனுக்கும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு முந்நூறுவா டிக்கெட் ஓப்பன் ஆகி அடுத்த நாள் மேக்கும் ஜூனுக்கும் ரெண்டு மாசத்துக்கும் சேர்த்து திருமலையோட ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதுக்கு அடுத்தது திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அது ஒரு மாதத்துக்கு தான் நமக்கு ஓப்பன் வந்து ஆகும் ஸோ இதுதான் லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய அப்டேட் வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன் தேங்க்யூ